பெண் பயிற்சி மருத்துவர் படுகொலைக்கு நீதி கேட்டு கொல்கத்தாவில் நடைபெற்ற மாணவர்களின் போராட்டத்தில் காவல்துறையினர் தடியடி நடத்தியதை கண்டித்து பாஜக சார்பில் இன்று மேற்குவங்க மாநிலத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கு நியாயம் கேட்டு மாணவர்கள் அமைப்பு சார்பில் நேற்று மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதிலும் இருந்து மாணவர்கள் இதில் பங்கேற்றனர். இந்த போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. காவல்துறையினர் தடியடி நடத்தியும் தண்ணீரை பேச்சு அடித்தும் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தியும் மாணவர்களை கலைத்தனர். இதில் ஏராளமானோர் காயமடைந்தனர். இதனால் அப்பகுதியே போர்க்களம் போல் மாறியது. காவல்துறையினரின் இந்த அடக்குமுறையை கண்டித்து பாஜக சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் வழக்கம் போல் செயல்படும் என மேற்குவங்க அரசு அறிவித்துள்ளது.